உன்னுடைய வெற்றியே என்னுடைய லட்சியம். வெல்கம் டு புது வாழ்க்கை. ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர், இதனுடைய ரிவ்யூ தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ எண்டிங்கில் காலேஜ் கம்பேர் இருக்குது. புது வாழ்க்கை சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1994 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப ரெப்யூட்டடான காலேஜ் கோயம்புத்தூர் சிட்டியில். அண்ட் இன்னொன்று அரௌண்ட் கோயம்புத்தூரில் இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். 26 இயர்ஸ் ஆஃப் அகடமிக் எக்ஸலன்ஸ் வந்து இவங்க கிட்டே இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் 142 ரேங்க் வந்து இவங்க எடுத்திருக்காங்க. அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன், ஏஐசிடிஇயோட உங்களுக்கு வந்து அதோட அப்ரூவலும் வந்து இருக்குது. அண்ட் என்பிஏ அப்படின்றது கோர்சஸ்க்கெல்லாம் வந்து அப்ரூவல் கொடுக்கறது. இந்த இன்ஜினியரிங் கோர்ஸ் பண்ணுறதுக்கு உங்கள் காலேஜில் வந்து எல்லா ஃபெசிலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் மட்டும்தான் அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸ்டாஃபோட ஃபேக்கல்ட்டி ஸ்ட்ரென்த் எல்லாம் பார்த்துட்டு தான் அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி என்பிஏயோட அக்ரெடிஷன், நேஷனல் போர்டு அக்ரெடிஷனில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே இவங்களோட கோர்சஸ் எல்லாமே அப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு கிரெடிபிலிட்டி வந்து இந்த காலேஜுக்கு இருக்குது. டிபார்ட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிவில், IEEE, இஐஇ, இசிஇ இருக்குது, ஏரோநாட்டிக்கல், மெக்கானிக்கல், அதே மாதிரி பிடெக்கில் வந்து ஐடி, பயோமெடிக்கல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டெக் கோர்ஸஸும் இதில் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் இருக்குது எம்டெக் கோர்ஸ், பவர் எலக்ட்ரானிக்ஸில். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், எம்பெடட் சிஸ்டமில், விஎல்எஸ்ஐ டிசைன் இதில் வந்து எம்டெக் இருக்குது, எம்இ இருக்குது. அண்ட் நானோ சயின்ஸில் எம்இ இருக்குது. அண்ட் கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இட் இன்க்ளூட்ஸ் எம்பிஏ ஆல்சோ. ஸோ எம்பிஏவும் நீங்கள் அங்கே வேணால் படிக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எம்பிஏ வந்து இன்ஜினியரிங் காலேஜஸில் பண்ணவே கூடாது. ஸோ அது பெஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. எம்பிஏ வந்து எம்பிஏ காலேஜஸில் தான் நீங்கள் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பிஹெச்டி கூட இவங்க வச்சுருக்காங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான். ஸோ இந்த காலேஜ்லேயே பெஸ்ட்டான டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்ல போனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, அதுக்கப்புறம் ஏரோநாட்டிக்கல் ரொம்ப பெஸ்ட்டு. ஏரோநாட்டிக்கல் நேரு காலேஜில் படிக்கிறதுக்கு பதிலாக இங்கே வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். எல்லா விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஃபென்டாஸ்டிக்காக வச்சுருக்காங்க. அண்ட் இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லேப்ஸ், லைப்ரரிஸு, ஃபுட் கோர்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டு, மெடிக்கல் ஃபெசிலிட்டி, ஹாஸ்டல் எல்லாமே, டெக்னிக்கல் கிளப்ஸ் மட்டுமே 14 கிளப்ஸ் இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து என்ன நிறைய கிளப்ஸ் வந்து வச்சுருக்காங்க. நான் டெக்னிக்கல் கிளப்ஸ், அதாவது மியூசிக், இங்கிலீஷ் லாங்குவேஜ், அது மாதிரி நான் டெக்னிக்கல் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர், கல்ச்சுரல் கிளப்ஸு, ஸோ அந்த மாதிரி 9 கிளப்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 90% பிளேஸ்மெண்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி டிபார்ட்மெண்ட்டில் கிடச்சிருது. ஸோ இது எல்லா காலேஜ்லேயும் காமனாக வந்து கிடைக்குது. அண்ட் அதுக்கப்புறம் இவங்களோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்ஸில் எல்லா விதமான ஸ்போர்ட்ஸுக்கும் வந்து கோர்ட், எல்லா விதமான ஃபெசிலிட்டியும் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஸோ இது வந்து ஒரு நார்மலான ஒரு இதுதான் இருக்கும். டூ மச் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் இருக்காது. இப்போ கிருஷ்ணா காலேஜ் போனீங்கன்னா டூ மச் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இது அகடமிக்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து மெயினாக நீங்கள் பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் எப்படி ஜாயின் பண்ணலாம்னா, கட் ஆஃப் வந்து உங்களுக்கு 150 நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டிபார்ட்மெண்ட் நீங்கள் எது கேட்குறீங்க அப்படின்றது. ஸோ சில டிபார்ட்மெண்ட்டுக்கு 160 கட் ஆஃப் வச்சுருக்காங்க, 180, இதெல்லாம் மாறும் எவ்ரி இயர். நீங்கள் கரெக்டாக இந்த வருஷம் சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் ஒரு கட் ஆஃப் எடுத்திருப்பீங்க. அங்கே போய் கேட்டால் அது வந்து ஆக்சுவலாக நான் வந்து அக்செப்ட் இல்லைன்னு சொல்லிப்போம். அங்கே போய் கேட்டால் ஓகே பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. சீட் அவைலபிலிட்டிக்கு பொறுத்த மாதிரி அது வந்து முடிச்சிருவாங்க. ஸோ அது எஸ்சிஎஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 இருந்தால் போதும் கட் ஆஃப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஃபீ ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் பெர் இயர் வந்து 72,000 அந்த மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஆகும். டிபெண்ட்ஸ் ஆன் த டிபார்ட்மெண்ட் அகெயின். நீங்கள் ஏரோநாட்டிக்கல் எடுத்தீங்கன்னா அதுக்குண்டான செலவு வேறு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திங்கன்னா அதுக்கு வேறு மாதிரி ஆகும். ஸோ எம்டெக் பொறுத்த வரைக்கும் என்ன ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60,000 பெர் இயர் வந்து செலவாகும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து என்ன மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா, டொனேஷன்ஸ் எல்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. 80,000 1,00,000 வரைக்கும் நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பெர் இயர் வந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எம்பிஏட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு 2 இயர்ஸ்க்கு வந்து ஒரு 1.5 lakh 2 lakhs வரைக்கும் செலவாகும். அவ்வளோதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு. அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் வந்து வரும். பிளேஸ்மெண்ட் ஃபீஸ் வந்து தனியாக கேட்பாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஸ்காலர்ஷிப்பும் இருக்குது. ஸோ இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26 இயர்ஸ் வந்து இன்னைக்கு ஆயிடுச்சு இவங்க ஸ்டார்ட் பண்ணி. ஸோ அந்த அகடமிக் எக்ஸலன்ஸ் வந்து அவங்க நிச்சயமாக வச்சுருக்காங்க.
ஸ்காலர்ஷிப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அலுமினி ஸ்காலர்ஷிப் இருக்கு, நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் இருக்கு, நெக்ஸ்ட் வந்து மெரிட் ஸ்காலர்ஷிப், அதாவது எவ்ரி கிளாஸ்க்கு வந்து எவ்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து யார் மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட் ஒரு 10 ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீஸோட இது வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்காலர்ஷிப் ஆப்ஷன் வந்து அகடமிக்ஸ் ரிலேட்டடாக வந்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி ப்ராஜெக்ட் ரிலேட்டட் ஸ்காலர்ஷிப்பும் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஃபேக்கல்ட்டிஸ், ஃபேக்கல்ட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்ல இருந்து ஆர்டினரி ஃபேக்கல்ட்டிஸ் வரைக்கும் இருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம எல்லா காலேஜ்லயும் இருக்கிற மாதிரி, அதே மாதிரி கரிக்குலம் வந்து சிபிசிஎஸ், அதாவது சாய்ஸ் பேஸ்ட் கரிக்குலம் வந்து இருக்கு. 80% அட்டண்டன்ஸ் வந்து நிச்சயமா இருக்கணும். ஃப்ரீடம் வந்து உங்களுக்கு கட்டாயமா இருக்கு இந்த காலேஜ்ல. நெக்ஸ்ட் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிளேஸ்மெண்ட், பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 150 கம்பெனிஸ் வந்து இருக்காங்க. அதே மாதிரி பூலிங் பிளேஸ்மெண்ட்டும் நடக்கும். அப்படின்னா கோயம்புத்தூருக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த கம்பெனி வந்து அந்த காலேஜுக்கு வந்தாங்கன்னா இந்த காலேஜுக்கும் வருவாங்க அப்படின்ற மாதிரியான இன்டர்னல் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அமேசான்ல வந்து இவங்களோட ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் வந்து நடந்திருக்கு, 18 lakhs per annum வந்து பண்ணியிருக்காங்க. நார்மல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ரொம்ப ஹைஃபையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இங்கே வந்து நீங்கள் அது மாதிரி பிஎஸ்ஜி இல்லை வந்து இப்போ அந்த கிருஷ்ணா பில்ட் பண்ணியிருக்கா பார்த்தீங்களா, ரொம்ப பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி இல்லை. இது வந்து நீங்கள் ட்ரெடிஷ்னலாக ரெப்யூட்டேஷன் நிச்சயமாக வந்து இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அகடமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எஸ்ஆர்இசி மாதிரி, ஸ்ரீ ராமகிருஷ்ணா மாதிரி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா அந்த ட்ரெடிஷ்னல் அகடமிக்ஸ் வந்து எக்ஸலன்ஸ் வந்து இருக்கும், அது எங்கேயுமே போயிடாது. ஏன்னா 26 இயர்ஸ் வந்து இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சென்ச்சர், இன்ஃபோசிஸ், விப்ரோ எல்லாம் வந்து மாஸ் ரெக்ரூட்டட் அந்த இதில் வந்து வந்துருவாங்க, ரெக்ரூட்மெண்ட்டோட இதில் வந்து வந்துருவாங்க. சரி, இப்போ அடுத்ததாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்சைட்ஸ். ஸோ டவுன்சைட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன ஜென்ரலான ஒரு ஒப்பீனியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் ஃபேக்குல்ட்டி, அதாவது பிஎஸ்ஜி மாதிரியோ இல்லை ஒரு ரெப்யூட்டட் என்ன சொல்கிறது ஜிசிபி மாதிரியோ அப்படி வந்து ஃபேக்குல்ட்டிஸ் காம்படிட்டிவாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இங்கே வந்து கொஞ்சம் குறைவு தான், அது உண்மை தான். ஸோ அது வந்து ஒரு டவுன் சைடாக பார்க்கப்படுறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு காலேஜில் வந்து மெயினாக ஃபேக்குல்ட்டியோட ஸ்ட்ரென்த்து தான், ஃபேக்குல்ட்டி எப்படியோ அப்படி தான் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே வருவாங்க, அப்படி தான் அந்த கோர்ஸே இருக்கும், கோர்ஸோட ஃபீட்பேக்ஸே ஃபேக்குல்ட்டி வச்சு தான் அது போகும் வெளியில். அந்த மாதிரி இது ஸ்டூடெண்ட்ஸோட ரெப்புடேஷன் இருக்குது, பட் இருந்தாலும் யார் மோட்டிவேஷன் பண்ணுறது அப்படின்னா ஃபேக்குல்ட்டியோட எக்ஸ்பர்ட் நாலேஜ் தான். ஸோ அது வந்து இங்கே மிஸ் ஆகுது அப்படின்றது வந்து ஒரு பாயிண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குது, நீங்கள் தான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இங்கே வந்து அவங்களாம் செல்ஃபாக வந்து ஸ்கில் ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்களான்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஸோ லேப்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்களே வந்து உங்களோட டைமிங்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட ஸ்கில்லை வந்து 4 வருஷத்தில் விளையாடிட்டே இருக்காமல் 3rd and 4th year அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து பண்ணிக்கணும். உங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கில்ஸ் வந்து அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் அதை வந்து ஸ்பெஷலாக வெளியில் ட்ரைனிங் பண்ணலாம் இல்லை காலேஜ்லேயே கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஓனாக வந்து நீங்கள் அதை இனிஷியேட்டிவ் எடுக்கணும். நெக்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப ஒரு 4-5 பேர் மட்டும்தான் கோர் கம்பெனிஸில் பிளேஸ் ஆகுறாங்க, மற்றவங்க எல்லாம் ஐடி ஜாப்ஸ் தான். ஸோ அதையும் நீங்கள் இங்கே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சிவில் டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டா சுத்தம், ஏன் அப்படின்னா அது எங்கே போனாலுமே அது பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப கம்மி தான். சிவில்லலாம் பார்த்தீங்கன்னா தே பார்ன் லைக் என்ன சொல்கிறது சில்வர் ஸ்பூனோட பிறந்தவங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா வெளில போனால் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அவங்களுக்கு இருக்குது சிவில்ல. ஸோ அந்த மாதிரி அவங்க வீட்டை வந்து அவங்க வீட்டிலருந்தே ஆரம்பிக்கலாம், வீடு கட்டி இல்லை ஆஃபீஸ் கட்டி அந்த மாதிரி வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மார்க்ஸ் வந்து ஒரு பிக்கஸ்ட் தலைவலியாக இருக்குது அப்படின்றது வந்து இங்கே ஒரு டவுன் சைட். ஏன் அப்படின்னா நீங்கள் ஸ்பீச்சஸ் கூட வே வந்து இருந்தால் தான் வந்து உங்களுக்கு இன்டர்னல் மார்க்ஸ் வந்து கிடைக்குது. நீங்கள் டீச்சர்ஸ்க்கு வந்து எகென்ஸ்டாக இருக்கீங்க இல்லை உங்களோட அட்டண்டன்ஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா போச்சு, இன்டர்னல் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு போயிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் வந்து கடைசி லாஸ்ட் மினிட்ல வந்து பண்ணுறாங்க, அதாவது 4th year. ஸோ அது வந்து கொஞ்சம் ரேப்பிடாக பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறாங்க சில டைம். ஏன் அப்படின்னா இவ்வளோ விஷயம் இருக்குது 4 வருஷமாக விட்டுட்டோமே அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் சும்மா நேம் சேக் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் பெரிய பெரிய லெவலுக்கு எதிர்பார்த்தீங்கன்னா இருக்காது. பிஎஸ்ஜி இல்லை வந்து நீங்கள் வேறு பிஎஸ்ஜிலையும் நார்மல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் தான், டூ மச் அவெல்லாம் இருக்காது. இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்குது அப்படின்னா பூல் பிளேஸ்மெண்ட்ஸ், அதாவது என்னென்னா மற்ற காலேஜ் ஸ்டூடெண்ட் கூட நீங்கள் காம்படிட்டிவாக வந்து அந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் போகணும், அதாவது பிளேஸ்மெண்ட்டுக்கு. ஸோ கிட்டத்தட்ட 100-200 கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க, அதில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி செலக்ட் ஆகிட்டு போகணும். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். காலேஜ் கம்பேர் பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்இசி சூஸ் பண்ணலாமா கிருஷ்ணா சூஸ் பண்ணலாமா, கிருஷ்ணா சூஸ் பண்ணிடுங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய கம்பெனிஸ் அங்கே வராங்க, அதை சூஸ் பண்ணிடுங்க. எஸ்ஆர்இசி சூஸ் பண்ணலாமா எஸ்என்எஸ் காலேஜா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக எஸ்ஆர்இசி தான், அதாவது ஸ்ரீ ராமகிருஷ்ணா தான் நீங்கள் சூஸ் பண்ணணும்.
சரி, நெக்ஸ்ட் ஸ்ரீ ராமகிருஷ்ணா சூஸ் பண்ணலாமா இல்ல சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலத்துல அது சூஸ் பண்ணலாமானா, நிச்சயமா நீங்க ஸ்ரீ ராமகிருஷ்ணா தான் சூஸ் பண்ணும் கோயம்புத்தூர்ல. சரி, ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் சூஸ் பண்ணலாமா, பன்னாரியம்மன் சூஸ் பண்ணலாமா, இப்ப நீங்க பன்னாரியம்மன் தான் சூஸ் பண்ணும். ராமகிருஷ்ணா சூஸ் பண்ணலாமா இல்ல கேசிடி குமரகுரு சூஸ் பண்ணலாமா, கண்ணை மூடிட்டு குமரகுரு சூஸ் பண்ணுங்க. ஸ்ரீ ராமகிருஷ்ணா சூஸ் பண்ணலாமா, பிஎஸ்டியில வந்து ஐடெக் இருக்கு, பிஎஸ்டி ஐடெக்னா புது காலேஜ், ஐடெக் சூஸ் பண்ணலாமான்னு கேட்டா பிஎஸ்டி ஐடெக் சூஸ் பண்ணிருங்க. ஏன்னா அப்படின்னா பிஎஸ்டி காலேஜுக்கு வர பிளேஸ்மெண்ட் தான் அவங்களுக்கும் ஓபன் பண்றாங்க, அதனாலதான். சரி, எஸ்ஆர்ஐசி அதாவது ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் சூஸ் பண்ணலாமா இல்ல பார்க் இன்ஜினியரிங் காலேஜ் சூஸ் பண்ணலாமா, ஸ்ரீ ராமகிருஷ்ணா சூஸ் பண்ணிருங்க. சக்தி இன்ஸ்டியூட் சூஸ் பண்ணலாமா, சக்தி இன்ஸ்டியூட் எல்லாம் எங்க இருக்குன்னு யோசிக்காதீங்க, கோயம்புத்தூர்ல அவினாஷி ரோட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி இருக்கு, அது சூஸ் பண்ணலாமா இல்ல ராமகிருஷ்ணா பண்ணலாமா, ஸ்ரீ ராமகிருஷ்ணா தான் நீங்க பண்ணணும். ஹிந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜ் சூஸ் பண்ணலாமா இல்ல அது வந்து கோயம்புத்தூர்ல, நாட் இன் சென்னை, அது சென்னையோடது நான் சொல்ல, கோயம்புத்தூர்ல இருக்க ஹிந்துஸ்தான் சூஸ் பண்ணலாமா இல்ல ஸ்ரீ ராமகிருஷ்ணா சூஸ் பண்ணலாமா, எஸ்ஆர்இசி தான் சூஸ் பண்ணும். நேரு சூஸ் பண்ணலாமா, நேரு காலேஜ் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு, ஸ்ரீ ராமகிருஷ்ணா சூஸ் பண்ணலாமா, கண்ணை முடிக்கிட்டு ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் சூஸ் பண்ணிருங்க. கட்பகம் சூஸ் பண்ணலாமா, ஸ்ரீ ராமகிருஷ்ணா சூஸ் பண்ணலாமா, ஸ்ரீ ராமகிருஷ்ணா தான் சூஸ் பண்ணணும். விஎல்பி ஜானகிமல் சூஸ் பண்ணலாமா, ஸ்ரீ ராமகிருஷ்ணா சூஸ் பண்ணலாமா, அகெய்ன் திரும்ப ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் தான் சூஸ் பண்ணும். கேஜிஐஎஸ்எல்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் இருக்கு, அங்க சூஸ் பண்ணலாமா இல்ல எஸ்ஆர்இசி சூஸ் பண்ணலாமா, எஸ்ஆர்இசி தான் சூஸ் பண்ணும், ஸ்ரீ ராமகிருஷ்ணா தான் சூஸ் பண்ணும். ராமகிருஷ்ணா ஏரோநாட்டிக்கலுக்கு ரொம்ப பெஸ்டான காலேஜ், மோர் தென் நேரு நேரு ஏரோநாட்டிக்கல் விட இது வந்து ரொம்ப நல்ல ஃபெசிலிட்டி இருக்கு, ஃபேக்கல்ட்டிஸும் வந்து எக்ஸலண்டா இருக்காங்க, அதே மாதிரி அங்க உள்ள அகடமிக்ஸும் பயங்கரமா வந்து கரிக்குலம் டிசைனும் வந்து நல்லா இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட டவுட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க, அண்ட் நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நிறையட்டும் நம்பிக்கை, பிறக்கட்டும் புது வாழ்க்கை.